குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோடய பேர் வந்து கார்த்திகா. நான் இந்த ஊர் தான், தூத்துக்குடி தான். நான் வந்து ஸ்பிக் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து செமரிஸில் முடித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க, பிஎஸ்சி தானே முடிச்சிருக்க, அடுத்து எம்எஸ்சி பண்ணு, மாஸ்டர் டிகிரி பண்ணு அப்படின்லாம் சொன்னாங்க. பிஎஸ்சி முடித்தாலாம் வந்து எதுவும் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியாது, பிஇ முடித்தா தான் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க சொந்தக்காரங்கெல்லாம். அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எந்த டிகிரி அப்படின்லாம் முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறதா முக்கியம் நான் சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி வந்து எக்ஸாம் எஸ்பிபிஓ கிளியர் பண்ணிட்டு வந்த எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அண்டு ஃப்யூச்சர் பேங்கராக உட்காந்துருக்க எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன், நெவர் குவிட். எப்போவுமே வந்து குவிட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பாதி தூரம் போயிருப்பீங்க, ஒரு 90% ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து குவிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 90% போயிட்டு அப்படியே அடுத்த ஃபீல்டு போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக மறுபடியும் ஒரு ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே இன்னொரு கொஞ்சம் நேரம் எஃபோர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட், அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் டிகிரி எதுவும் பண்ணலை. என்னோடய சக்ஸஸ் கொஞ்சம் டிலே தான் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் நான் திருப்பி கிவ் அப் பண்ணாமல் நான் வந்து பண்ணியிருக்கேன். எஸ்பிபிஓ வந்து லாஸ்ட் இயரும் போனேன், பட் அந்த லாஸ்ட் இயர் வந்து 0.1 வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. இப்போது மார்க் ரிசல்ட் பார்க்கும்போது கூட எதுவும் தெரியல, பட் நம்ம அந்த ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், என்னடா 0.1 போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பட் அந்த டைமில் எல்லோரும் கண்டிப்பாக குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, பேங்கிங்கே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் குவிட் பண்ணிட்டு போக முடியல. திருப்பி இந்த 1 இயர் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, சைக்கோமெட்ரிக், ஜிடிஜின்னு எல்லா லெவலையும் தாண்டி இதே இடத்துக்கு வரணும். இந்த பேங்கிங்கில் வந்த உடனேலாம் எனக்கு எஸ்பிஐ தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவும் நினைக்கல. எப்போ இந்த லாஸ்ட் இயர் இந்த ஸ்கோர் கார்டு பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கு கண்டிப்பாக இந்த எஸ்பிபிஓ தான் வேணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப உறுதியாகவே இருந்தேன். அதுக்கான எஃபர்ட்டும் போட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இது கிடச்சிருக்கு. அப்புறம் கண்டிப்பாக இதை எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மிராக்கிள் மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கடுத்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும்னா அது எங்கள் அப்பாவுக்கு தான் சொல்லணும். ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மெயின்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா எனக்காக வந்து லீவ் போட்டு கூட கூப்பிட்டு வந்து விடுவாங்க. இங்கே நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கும், பட் எனக்கு அந்த கஷ்டம் இருந்ததில்லை. எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுறதுக்கு காசு கொடுத்துருவாங்க. அதனாலே என்னமோ எனக்கு ரிசல்ட் டிலே ஆகிட்டான்னு தெரியல, அந்த கஷ்டம் தெரியாதனால. எங்கள் அப்பா எனக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் தான் வளர்த்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க, பொண்ணு அப்படின்றதுனால கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வி கார்த்திகா அவர்களின் பெற்றோர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நடக்கிறோம். சொந்தக்காரங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கேள்வி எப்போவுமே கேட்டே இருப்பாங்க, எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் அவங்க அவ்வளோ கேள்வி எங்கள் அம்மா ஃபேஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ டைம் கொடுத்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். நான் எமோஷனலாகவே நினைக்கவே இல்லை, பட் பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னா அது என்னோடய ஃபெயிலியர்ஸ்லலாம் என்னோட கூட இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோடய மென்டரா, என்னோடய மோட்டிவேட்டரா, என்னோடய சப்போர்ட்டராக இருந்த அருளுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அகாடமி எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்துச்சு, பிரபாகரன், ஜெய்சன், அப்புறம் சுகந்தி, அப்புறம் ஆல்ஃபி, ஜெனி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்குது இந்த இன்ஸ்டியூட்டை. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் அம்மாவே சம்டைம்ஸ் வந்து வெக்ஸ் ஆகி என்னை நீ கிளியர் பண்ணவே மாட்டியான்னு தெரியல அப்படின்னு சொல்கிற டைமில் கூட வந்து எங்கள் அக்கா வந்து கால் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு திட்டுவா, நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அவகிட்ட, வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவா, இந்த மாதிரி அவட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். எங்கள் அக்காவும் ஐபிபிஎஸ் கிளியருக்கு கிளியர் பண்ணி போயிருந்தா, ஸோ அதனால் அவளுக்கு அந்த பெயின் தெரியுன்றதுனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாள் எங்கள் அக்கா. அதனால் எங்கள் அக்காவுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஏதாவது காசு கேட்டால் கூட அவள் தருவாள், எதுவுமே நினைக்காமல் தந்துடுவாள். அப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் எங்கள் அப்பா நினச்சதை நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியும் நான் ஆசைப்பட்ட மாதிரியும் எஸ்பிபி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என் தம்பியும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான தேங்க்ஸ் வந்து அகாடமிக்கும் ராஜா சாருக்கும் சொல்லணும். நம்மளால் முடியுன்றத வந்து அவருக்கு நல்லாவே தெரியும், யார் யாரெல்லாம் வந்து எந்த லெவலில் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நுணுக்கமாக எல்லாமே நோட் பண்ணி அவங்கக்கிட்ட தனியாக கேர் எடுத்து அவங்களுக்கு வந்து சொல்லுவார். அந்த மாதிரிலாம் பண்ணும் அவசியம் இல்லை. இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல வந்து எல்லாருமே அவர் ஞாபகம் வச்சுருப்பார், எல்லாருக்கிட்டையும் தனியாக கூப்பிட்டு இது இது இம்ப்ரூவ் பண்ணும் எல்லாமே சொல்லுவார். ஸோ ராஜா சார் இல்லைன்னா பேங்கிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக ராஜா சாருக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார்.
எஸ்பி பொறுத்த வரைக்கும் ஜிடிஜிஇ இன்டர்வியூ மூணுமே இம்பார்ட்டன்ட்டு. ஜிடிஜிஇலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இன்ஸ்டியூட்டில் நிறைய வாட்டி மார்க்கு ஜிடிஜிஇ ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க. ஸோ இங்கே பேச தெரியாதவங்க கூட அங்கே போய் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே இங்கே நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம வெற்றி எவ்வளோ சந்தோஷம் தருதோ அதை விட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே சந்தோஷம் தருது. நம்ம மட்டும் கிளியர் பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் பாதி சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் வந்துச்சு அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைச்சதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு சில பேர் கிடைக்கல, பட் அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு நல்ல நாள் அமையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ட்ரீட் காத்துட்ருக்கு. ஸோ எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்னாலே வந்து சரி பொறாமப்படுவாங்கல்ல, ஏதாவது நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்க மாட்டாங்க அப்படின் தான் இருக்கும். பட் என்னோடய மாமாக்கும் என்னோடய அத்தைக்கும் நான் வந்து இங்கே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ மீட் பண்ணாலும் வந்து உன்னால் முடியும் கார்த்தி, உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் சின்ன மாமாக்கும் எங்கள் அத்தைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ்பிரன்ஸ், ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா எதுன்னு பார்த்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் இங்கிலீஷ் தான் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு மேஜர்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மற்ற செக்ஷன் எல்லாம் நல்லா வருது அப்படின்னா இன்னும் நல்லா ஆவரேஜாக போட்டுக்கோங்க, நல்லா ஹை லெவலில் போட்டுக்கோங்க. பட் இங்கிலீஷ் வரல அப்படின்றத வரலன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்தோன்னா இங்கிலீஷ் வரும் கண்டிப்பாக. இங்கிலீஷ் வராதுன்னு யாருக்குமே கிடையாது. எப்படி நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு டிவி வாங்கலாம், ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், பட் அதுக்கு கரண்ட் இல்லைனா அது எதுவுமே யூஸ் இல்லைல்ல. அதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போது டெய்லி டெஸ்ட் போடுறோம்னு வைங்களா, ஒரு நாலஞ்சு டெஸ்ட் டெய்லி போட்டுட்டே இருக்கோம்னா அது எந்த யூஸுமே கிடையாது. ஒரு டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட் போட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு நம்ம கரெக்ஷன் பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் போட்டாலும் தெளிவாக கரெக்ஷன் பார்த்துருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ண யூஸ் ஆகும். என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. செல்வி, கார்த்திகா அவர்களின் பெற்றோரே ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். லாஸ்ட் இயர் ரெண்டு பொண்ணு எஸ்பியில் 0.1 மார்க்ல போச்சு, வருத்தப்பட்டு இருந்தா. நான் தான் மோட்டிவேஷன் சொல்லிட்டு இருப்பேன். அதுபோல் இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்டார்டிங்கில் பேசிக்கிற ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறாங்க, டெய்லி படிச்சுட்டு வந்தாலும் அவ்வளோ அதை பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நல்ல விஷயம். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சும்மா ஏனோ உணரக்கூடாதுல்ல. அதனால் அது வந்து இன்ஸ்டியூட் பற்றி எனக்கு சுச்சுவேஷன் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. எல்லோரும் இதேமாதிரி கடைபிடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். சுரேஷ், ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.